குரு ஒரு இடத்துல இருப்பாரு அப்படின்னும் போது அந்த குரு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுப்பாரு? நாடி ஜோதிடத்தில் குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. குரு தான் நாங்கள் ஜாதகன் உயிர் தோற்றம் உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது. அந்த குரு சனி இருக்கிறவங்களுக்கு நிறைய மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ குரு சனியை பார்த்தா நெகட்டிவ் வராது, அதுவும் பாசிட்டிவான விஷயங்கள் தான். இந்த மாதிரி இந்த குரு வந்து நம்மளை ரொம்ப ராகுவுடன் சேர்ந்தால் இவன் வந்து என்னென்னா இங்கே ஒன்று பேசும் அங்கே ஒன்று பேசும், இடத்துக்கு தக்கன தன்னை வந்து சமாளித்து அப்படி ஓடிக்கிட்டே இருப்பான். மிதுனத்தில் குரு இருந்தால் வந்து இவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க, யாரையும் ஈஸியாக வசீகரிக்கும் தன்மை உடையவங்க. கடகத்தில் குரு இருந்தால் மனசஞ்சலம் அதிகமாக இருக்கும், ரொம்ப இறை சார்ந்த பக்தி இல்லாட்டா ரொம்ப நேர்மைத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். மகரத்தில் குரு இருந்தால் இவங்க வந்து என்னென்னா எதுவுமே பார்க்க மாட்டாங்க, தன் செய்வது ரைட்டா தப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் சம்பாதிக்கணும், நான் வாழணும், மற்றவங்க வாழ்றது எப்படியோ தெரியாது. ஆன்மீக உலக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரு, குருவுடைய பார்வை நமக்கும் கிடைக்குமான்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க நம்மளுடைய ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர் ஜெயந்தி ரவி மேம் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், குரு அப்படின்னு சொன்னாலே குரு காரகத்துவத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் குரு ஒரு இடத்துல இருப்பார் அப்படின்னும் போது அந்த குரு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுப்பாரு? குருவுடைய பரிபூர்ணமான ஒரு ஆசி நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? குருங்கிறது ஒரு எல்லோ கலர் கதிர்கள், அதாவது குருங்கிற கிரகத்திலேருந்து வரக்கூடிய எல்லோ கதிர்வீச்சுகள் வந்து நம்மளுடைய மற்ற கிரகங்களுடைய நெகட்டிவை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் வாய்ந்தது அந்த குரு கிரகத்துக்கு உண்டு. அதனால தான் குரு வந்து ரொம்ப வேல்யூபிளானது. நம்மளுடைய மனிதர்களில் குருவாக சொல்கிறது நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார். நம்மக்கிட்ட உள்ள நெகட்டிவை ஃபுல்லாக அவர் சொல்லி கொடுத்து அதை மாற்றி நம்மளை வந்து பவர்ஃபுல்லாக்குறார். அப்போ நம்மளுடைய முதல் குருவாக யார் எடுக்கலாமோ தாயே தான் எடுக்க முடியும். நம்ம தாய் தான் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், நம்மளுக்கு முதல்ல ஆ சொல்லி கொடுக்குற தாயும் அவள் தான். அதனால் தாய் தான் முதல் குருவாக இருக்கணும். ஒரு குழந்தைங்க ஒரு அந்த தாயுடைய அன்பு அப்படி ஒருத்தருக்கு ஒழுங்காக இருக்குன்னா அதுக்கு குரு சந்திரன் சேர்க்கை வந்து இருக்கும். ஒரு தாய் குழந்தைங்களுக்காக ரொம்ப வேல்யூபிள் கொடுத்து தன் தாயத்தை எல்லாம் கொடுத்து குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அவள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே குரு சந்திரன். அந்த குரு சந்திர யோகம் வந்து ரொம்ப ரொம்ப கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தா இந்த கஜகேஸ்வரி யோகம் வந்து ரொம்ப தைரியம் கொடுக்கும். எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் சாந்தமாக இருப்பாங்க, பார்க்க அவ்வளோ சாந்தமாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள வந்து யாருமே விட்டுக்கொள்ள முடியாது. அவ்வளவு மன தைரியம் உடையவர். எவ்வளோ பெரிய அசிங்கம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இழுக்கு வந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு தைரியமாக அந்த சொசைட்டியில் வாழக்கூடியவர்கள் அதுதான் குரு சந்திர யோகம், கஜகேஸ்வரி யோகம். இந்த கஜகேஸ்வரி யோகம் வந்து யானையும் சிங்கமும் கலந்தது அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஒரு குரு வந்து சந்திரனை பார்க்கும்போது இவ்வளோ வலிமைனா, ஒரு குரு வந்து சுக்கிரனை பார்த்தால் எப்படி இருக்கும்? இந்த சுக்கிரனை பார்க்கும்போது குரு வந்து அந்த அதாவது இவங்க வந்து குரு வந்து என்னென்னா குரு வந்து எல்லா கிரகத்தையும் பாசிட்டிவாக்குறது. அப்போ சுக்கிரனே அது பாசிட்டிவாக பிருகு நாடி நாடி ஜோதிடத்தில் குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. குரு தான் நாங்கள் ஜாதகன் உயிர் தோற்றம் உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது. அப்போ இந்த குரு வந்து சுக்கிரனை பார்க்கும்போது அதுக்கும் உயிராற்றல் இருக்குது, அது மருத்துவம். சுக்கிரன் வந்து மருத்துவம், இவர் வந்து உயிராற்றல். இது ரெண்டும் சேரும்போது சஞ்சீவி யோகம். ஒருத்தர் நல்ல நிலையான வாழ்க்கை வாழதற்கு சிரஞ்சீவியாக வாழதற்கு இந்த சஞ்சீவி யோகம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சஞ்சீவி யோகம் இவங்க கையால் எந்த மருந்து மாத்திரைகள் வாங்கினாலும் ரொம்ப குணமாகக்கூடிய தன்மை உடையது. இந்த குரு வந்து அதோட சேரும்போது அவ்வளவு வலிமை இருக்கும். கைராசி டாக்டர் நம்ம சொல்றது அவங்களுக்கு கைராசி டாக்டர் மற்ற சித்த மருந்து அம்மா வீட்டிலே இருந்துட்டு ஒரு சும்மா ஒரு சுக்கு அரைச்சு கொடுப்பா குணமாயிரும். ஒரு ரசத்தை வச்சு அம்மா கொடுத்தாங்க குணமாயிரும். அதெல்லாம் இந்த குரு சுக்கரம் சேர்க்கை அவட்ட இருக்கும். அதனால அவங்க வந்து அவங்க தொட்டதெல்லாம் மருந்தாக மாறி நமக்கு உடல் குணமாக்கும் தன்மையாக வருகிறது. அதனால இதை வந்து நம்மளுடைய சஞ்சீவி யோகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த குரு சுக்கிரன் அந்த சேர்க்கை இது வந்து குரு சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு சனிங்கிறது வந்து ஆளும் திறமை. ஒரு பெரிய கூட்டம், சனிங்கிற ஒரு பெரிய கூட்டம் வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டத்தை வந்து ஒருத்தன் ஆள்றானா, சனிங்கிற அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு ஜாதகன் ஆள்றான். அப்போ அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தான் ஒரு சமாளிக்க திறமை எல்லாத்தையும் இதை பண்ணிடு அதை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாளிக்க திறன் குரு சனி சேர்க்கை இருந்தால் தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் மேன்களுக்கு நிறைய மெமரி பவர் இருக்கணும்.
நான் இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தேன், இதுக்கு இவ்வளோ வட்டி ஆகும் அப்படின்னு. அந்த குரு சனி இருக்கிறவங்களுக்கு நிறைய மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ குரு சனியை பார்த்தாலும் நெகட்டிவ் வராது, அதுவும் பாசிட்டிவான விஷயங்கள் தான். அதனால் அது வந்து குரு சனி நம்மளுக்கு வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும். இதே இது குரு சூரியன் அப்படின்னா சூரியன் தலைமை ஜாதகன், அப்போ அவன் தலைமை பொறுப்புடையவனாக முதன்மையான தன்மை உடையவனாக மாறுவான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிறான்னா இவன் தான் அந்த இடத்துல லீடர்ஷிப்பில், அவன் பேச்சதான் எல்லாரும் கேட்பாங்க. ஒரு கூட்டத்துல தனியா ஒரு ஆள் தெரியறாங்க, ஆனா இவன் தான் சூரியன் மாதிரி ஒவ்வொரு அப்படி நிப்பான், அவங்ககிட்ட அந்த பிரகாசம் இருக்கும். அந்த இதெல்லாமே அந்த குரு சூரியன் சேர்க்கை வரும்போது அவனுக்கு அந்த இது இருக்கும். குரு புதன் அப்படிங்கும் போது இவன் சொல்வதும் பேசுவதும் சரியாக இருக்கும், மந்திர ஸ்லோகங்கள் சரியாக இருக்கும், இறை சக்தியுடன் இருப்பான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குரு புதன் சேர்க்கை, அவன் ஸ்லோகங்களும் சரி அவன் சொல்லும் சரி எல்லாமே நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த குரு புதன் சேர்க்கை வந்து அதாவது விஷ்ணு பெருமாளும் பிரம்மாவும் சேர்ந்த மாதிரி, விஷ்ணு சயனத்திலிருந்து பிரம்மாவை தோற்றுவிக்கிற மாதிரி, அதனால புதிய புதிய அனுபவ கருத்துக்கள் எல்லாமே உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இந்த குரு வந்து நம்மளை ரொம்ப ராகுவுடன் சேர்ந்தால் இவன் வந்து என்னன்னா இங்கே ஒன்று பேசும் அங்கே ஒன்று பேசும், இடத்துக்கு தக்கன தன்னை வந்து சமாளிச்சு அப்படி ஓடிக்கிட்டே இருப்பான். அங்கே ஆமாம் அவங்க அப்படி தான் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு போவான், இங்கே வந்து ஆமாம் இவங்க இப்படி தான் சொன்னாங்க சொல்லிட்டு ரெண்டு பக்கத்தையுமே அவங்கள பற்றி இவங்களை பற்றி சொல்லி அவன் வந்து அந்த வே வே அவன் போகிற வழியை வந்து சரி பண்ணிக்கிட்டே போவான். இவன் வாழ தெரிந்தவன் குரு ராகு சேர்க்கை, இவன் வந்து இந்த உலகத்துக்கு சூட்டபிள் ஆனவன், நம்ம வந்து உண்மையா இருக்கிறவங்க சூட்டபிள் ஆக மாட்டாங்க, இவன் வந்து கரெக்டா சூட் ஆகக்கூடியவன், இரட்டைத்தன்மை உடையவன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். குரு அதே மாதிரி அவனுக்கு ஆயுஷ் பாலஸ்ட தோஷம் சொல்லுவாங்க, அதை விட இது வந்து அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பாலஸ்ட தோஷம் உள்ளவங்க தத்து கொடுத்து எடுத்து இந்த குரு ராகு இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணிக்குவாங்க, சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரு கேதுங்கிறது வந்து தனித்தன்மை உடையவன், தனித்து இருப்பான். அவன் யார் தனித்து இருப்பானா, ஒரு பெரிய இப்போ எந்த நண்பர்கள் யாருமே இருக்காதவங்க சாதித்தவர்கள் தான் இருப்பாங்க, ஒரு கூட்டத்தோட சேர்ந்து வரட்டடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அவன் உலகத்தில் அவன் தனியாக இருப்பான், சோசியல் ஒர்க் எல்லாரையும் ஒரே ஜீவனாக, தன்னுக்கிட்ட என்ன ஒளியை பார்த்தானோ அதே தான் மற்றவங்ககிட்ட அந்த ஒளியை பார்ப்பான். தனித்தன்மையுடன் தனக்கு என்ன வேணும்னு யோசிக்க மாட்டான், அவங்களுக்கு இது வேணும் இவங்களுக்கு இது வேணும், இவனை ஈஸியாக எழுதி ஏமாற்றி விடலாம். பொதுநலவாதிகள், பொதுநலவாதிகள் இவனை வந்து எல்லாருமே ஈஸியாக அவங்கள ஹேண்டில் பண்ணலாம். இவன் எல்லாரையும் அம்மா அப்படின்னா அம்மா தான், எல்லாருடைய தாய் தன் தாய் மட்டும் இல்லை எல்லா தாயுமே அம்மா தான் கூப்பிடுவான். அந்த மாதிரி எல்லாரையுமே ஒரே இதாகவே பார்க்கக்கூடியவன், ரொம்ப பவர்ஃபுல்லானவன் குருக்கேது. ஆனால் தனிமை, அவனுக்குன்னு எதுவுமே யோசிக்க மாட்டான், அவனுக்கும் எதுவும் வாழ மாட்டான், ரொம்ப சிம்பிளிசிட்டியாக அவ்வளவு நிதானமான ஆன்மீகவாதியாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த குரு வந்து அவ்வளோ வலிமையான குருவாக இருக்கும். இந்த குரு வந்து இப்போ நமக்கு கிரக சேர்க்கை இந்த உயிர் பெயர்ச்சி வரும்போது ஒரு பெயர்ச்சி ஆகும், உயிர் பெயர்ச்சி ஆகும்போது குருங்கிறது என்னன்னா நம்ம ஆசைப்பட்டதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அணிச்சுக்கோம். மேம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, குரு பெயர்ச்சி பத்தி பேசலாம். குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள செவ்வாய் வந்து என்னன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம், குருவும் செவ்வாய் திருச்செந்தூர் முருகரை எடுத்துக்கலாம். முருகர் வந்து குருவுடைய ஆசீர்வாதத்தில் எவ்வளோ பலமா எவ்வளோ வெற்றி தாமரையை கையிலேந்து, அப்போ குரு செவ்வாய் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டும் சரி அவனோட அவன் ஆதிக்க எண்ணங்களும் சரி அவன் வெற்றி பெறவே பிறந்தவன் அப்படிங்கிறது, முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அவன் வந்து அவன் கோபத்துக்கு நியாயம் இருக்கும், அவன் வெற்றி பெற பிறந்தவன். அந்த குரு செவ்வாய் சேர்க்கை நான் சொன்ன மாதிரி அந்த நம்மளுடைய முருகப்பெருமாள் அங்கே தான் நம்ம நான்காவது இடமாக வச்சுருப்போம். கோபத்தை மட்டும் அவன் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தானா அவன் வந்து இடம் வாகனம் வீடு எல்லாமே சவுகல சௌகரியமும் பெறதுக்குள்ள முழு இவன் வந்து பிஸ்னஸ் பண்ணதுக்கு சிறந்த மனிதன். சிறந்த ஏன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து அங்கே தான் பட தளபதியாக இருந்து அத்தனை பேரும் வென்றார். ஆமாம் சூரசம்ஹாரம், ஆமாம் அத்தனை பேரும் வென்றார். அப்போ இவனுக்கு வந்து எதிரிகை வெல்லும் திறனும் இவனுக்கு அதிகமாக இருக்கும், குருமங்கல யோகம். ஆமாம் குருமங்கல யோகம், அதனால இது வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு குரு செவ்வாயுடைய சேர்க்கையும் ரொம்ப வலிமை வந்ததாக இருக்கும். இப்போ இந்த குரு வந்து என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு குரு பெயர்ச்சி வரும்போது இதை வந்து சுக்கரன் பார்த்தாலோ சூரியன் பார்த்தாலோ குரு பெயர்ச்சி வரும்போது உங்களுடைய உங்களுடைய கிரகத்தை எந்த கிரகத்தை பார்க்குது, இப்போ குரு வந்து உங்களோட பிறப்பு சனியை பார்த்துன்னா பார்வைங்கிறது மிருகநாடியில் 1, 5, 9 கோச்சார பார்வை, குருவிலிருந்து
ஒன்று குரு இருக்கிற இடத்துல உள்ள ராசி, அப்புறம் அதுலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா அஞ்சாவது ராசி, அதுக்கு அதுலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒன்பதாவது ராசி. குருவிலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது, இது வந்து இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது. இந்த குரு வந்து சுக்கரனை பார்த்தா நான் சொன்ன இந்த மருந்து மகைகள் எல்லாம் கிடைக்கும், சனியை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், இந்த அதோடைய பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன். அப்போது உங்கள் குரு வந்து நீங்கள் ஆசைப்பட்டதை முயற்சி செய்து வெற்றி பெறுதல். நீங்கள் எந்த ஆசைப்படுறீங்களோ அதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அது வந்து ஒரு முழுமையான வெற்றி கொடுக்கறதுக்கு அது முயற்சி பண்ணும். அதான் குரு பார்க்கும்போது உங்களுக்கு கோடி நன்மையாக வரும். அந்த குரு இதுவரைக்கும் உங்களுக்கு வீடு வாகனம் நடக்கலைன்னா அந்த குரு சுக்கரனை பார்த்துச்சுன்னா உங்களுக்கு வீடு வாசல் இந்த சமயத்தில் நடக்கிறதுக்கு வரும், வீடு வாசல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல மனைவி கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மகளுடைய திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த குரு சுக்கரனை பார்க்கும்போது எப்படி ஒன்று அஞ்சு ஒம்பது அந்த பார்வை வைத்து, குரு சனியை பார்த்தால் வேலையில் ஏதாச்சும் முக்கியத்துவம், சனிங்கிற வேலைக்காரகன், அப்போ வேலையில் ஏதோ ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அந்த குரு சனியை பார்க்கும்போது, குரு சூரியன் பார்த்தா தலைமை தன்மை, முக்கியமான பொறுப்புகள் கடமைகள், உங்களுக்கு ஆற்றக்கூடிய பணி இருக்குது, அந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி இந்த அந்த குரு வந்து கோச்சார குரு, இப்போ நம்மளுடைய கோச்சார குரு மேசத்தில் இருக்குது. உங்களுக்கு அஞ்சாவது ராசி சிம்மத்தில், அப்புறம் தனுசில், இதுல வந்து சுக்கரன் சனி ராகு கேது எல்லாம் இருக்குதுன்னா அதை வச்சு நம்ம பாத்துக்கிறோம். ராகு இருந்தா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதை வைத்து இந்த குருவை வைத்து விருகுநாடி முறையில் பலன் சொல்லுவோம். கோச்சாரம் வைத்து இது குரு பெயர்ச்சி காலங்களில் இது வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் மேம். இப்போ ஒரு சுய ஜாதகத்துல நம்மளுடைய ஜாதகத்துல குரு ஒரு இடத்துல இருப்பார், அந்த இடத்த வச்சு இந்த ஜாதகர் இப்படிதான் இருப்பாங்க, இந்த ஜாதகர் இதை செய்தா அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னா குரு எந்த இடத்துல இருந்தா நன்மை பயக்கும் அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. இப்ப குரு வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மேசத்தில் நான் ஒன்னு அஞ்சு ஒன்பது அந்த மாதிரிதான் பாருவோம். குரு வந்து மேசத்தில் இருந்தா இவங்க ஆளும் திறமை உடைய ஒரு நபராக இருப்பாங்க, எல்லாரையுமே ஈஸியா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அது வந்து இவங்களுடைய இடத்துல அது சக்சஸ் உண்டாகிற மாதிரியும், அந்த பேச்சுக்கு வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க சொல்றது எல்லாமே. அதேமாதிரி இவங்களுக்கு ரொம்ப தைரியமா போல்டா எல்லா விஷயம் ஸ்ட்ராங்கா எடுக்கிற ஒரு தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கறத மேசத்தில் குரு இருந்தால். இதே ரிஷபத்தில் குரு இருந்தால் பணம் சார்ந்த விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் எல்லாமே அவங்க வந்து எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் வந்து ரொம்ப கவனம் பண்ணுவாங்க. இதெல்லாமே ரிஷபத்தில் குரு இருந்தால் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான, அதாவது மந்திர ஸ்லோகங்கள் கூட சொல்லுவாங்க, பேசுறது எல்லாம் உண்மைத்தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுப்பாங்க. மிதுனத்தில் குரு இருந்தால் வந்து இவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க, யாரையும் ஈஸியாக வசீகரிக்கும் தன்மை உடையவங்க, அதேமாதிரி எழுத்து துறைகளில் அதெல்லாம் திறம்பட இருப்பார்கள். இதெல்லாமே மிதுனத்தில் குரு இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூடு இருக்கும். கடகத்தில் குரு இருந்தால் மனசஞ்சலம் அதிகமாக இருக்கும், ரொம்ப இறை சார்ந்த பக்தி இல்லாட்டா ரொம்ப நேர்மைத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள், தாயின் குணம் பெற்றவராக இருப்பார்கள், நிறைய இது பயணங்களை ரொம்ப விரும்புவார்கள், நல்ல வண்டி ஓட்டுறது அதெல்லாமே ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் குரு இருந்தால் அதிகார திறமை எல்லாத்தையுமே தன் கண்ட்ரோலும் எடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப கடமையுடன் தன்னை சுற்றி எல்லாரும் ஆளணும், தன்னை சுற்றி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படி தொட்டு தன்னை மட்டும் மையப்படுத்தி மற்றவங்களை எல்லாமே ஆட்டி வைக்கிற தன்மை வந்து சிம்மத்தில் குரு இருக்கும்போது அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் கன்னியில் குரு இருக்கும்போது ஒரு பயங்கர அதிபுத்திசாலியாக இருப்பார்கள், எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒவ்வொன்றும் செயல்பாடுகள் இருக்கும், இதை பண்ணினா இது நல்லா இருக்கும், அதை பண்ணால் நல்லா இருக்கும், விவசாயத்தை கரெக்டாக கணிப்பாங்க. இவங்க வந்து மற்றவங்களுக்கு டீச்சிங் பண்ணுற முறைகளும் நல்லா இருக்கும். இவங்க வந்து நல்ல படிப்பு திறன் உடையவர்களாகவும் இருப்பார்கள், ரொம்ப கால்குலேட் மைண்ட் உடையவர்களாக இருப்பார்கள். இதே இது வந்து துலாமில் குரு இருந்தால் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணதுக்கு சிறந்த நபர்கள், நிறைய இதில் எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இது வந்து வட்டி கூடுதல் இது எல்லாமே இவங்களால் பண்ண முடியும், நியாயமான வட்டி வாங்குதல், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வசீகரிக்க தெரியும் அதெல்லாமே இவங்களுக்கு தெரியும். பணம் மட்டும் இல்லாமல் பெண்ணை வசீகரிக்கும் குணமும், இந்த பெண்ணை வசீகரிக்கும் எதிர்ப்பாளரே ரொம்ப வசீகரிக்கும் குணம் இந்த இடத்துல குரு இருந்தால் வரும். அதே சமயம் விருச்சிக குணம் இருந்தால் குரு இருந்தால் இவங்களுக்கு வந்து என்னென்னா கோபதாபங்கள் அதிகமாக இருந்தாலும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது எல்லாரையும் அவமானப்படுத்துகிற இடத்துல வந்து சமாதானப்படுத்துவாங்க,
ஆமா, அவமானங்கள் நடக்கிற இடத்துல கூட இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு வெள்ள புறாவை பறக்கட்டுறாங்க. ஆமா, அந்த மாதிரி தீர்ப்பு சொல்ற தீர்ப்புங்கிற மாதிரி இல்ல, சமாதானம் செய்யும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. அந்த சமாதானம் பண்ணாலே அங்க விட்டு கொடுக்கும் நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க மேல ரொம்ப அக்கறை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த விருச்சிகத்தில் குரு இருக்கும்போது தனுசில் குரு இருக்கும்போது இறை சார்ந்த பக்தி, இறையை தேடி அலைதல், அப்புறம் கடவுள் தந்தை மேல் ஒரு மரியாதை, குருவை வந்து குருவாக மதித்தல், மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருத்தல், இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய தகுதி வந்து இவங்களுக்கு இருக்கும், அவ்வளோ பவர்ஃபுல் தனுசில் குரு இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரத்தில் குரு இருந்தால் இவங்க வந்து என்னென்னா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. தன் செய்வது ரைட்டா தப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் சம்பாதிக்கணும், நான் வாழணும், மற்றவங்க வாழ்றது எப்படியோ தெரியாது. அப்படி செல்ஃபிஷ் பிஹேவியர் அதிகமாக இருக்கும் இந்த மகரத்தில் குரு இருக்கும்போது. இவங்களுக்கு வந்து அந்த செல்ஃபிஷ் பிஹேவியர், நான் செய்வதெல்லாம் கரெக்டு அப்படி சொல்லிட்டு அதில் ஏதாவது தப்பு இருந்தால் கோபத்தின் உச்சத்துக்கு போவாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணதுக்கு ரொம்ப சிறந்த நபர். இவங்க தொழில்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து இவங்க வந்து அதான் தன் சுயநலம் மனிதாபிமானம் இழந்தவர்கள். பிஸ்னஸ்மேனுக்கு வந்து மனிதாபிமானம் இருந்தால் அவங்க வாழவே முடியாது. அதனால இவங்க வந்து மனிதாபிமானம் இழந்த ஒரு தன்மையுடைய ஒரு பிஸ்னஸ் மேன், அப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மிகுந்த ஒரு பலமுள்ள ஒரு ஆள். கும்பம் வந்து ரகசிய விரும்பிகள். இவங்க வந்து யாருடைய ரகசியத்தையும் ஈஸியா எளிதில் எடுத்துக்குவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி நிறைய மறைப்பொருள் சக்தியை வந்து உணர்வாங்க. இந்த ஒருத்தரை பார்க்கும்போது இவங்க கிட்ட இந்த சீக்ரெட் இருக்கு, இவங்க இதனா அப்படி சொல்லிட்டு கரெக்டாக கால்குலேட் அந்த ஒருத்தருடைய இதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உடையவங்க. அதே மாதிரி ஒருத்தர் ராங்கான ஒரு வைப்ரேஷன் அவங்க கிட்ட இருந்து வருதுன்னு எதிர்மறை எண்ணங்கள் வருதுன்னா அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. அதே மாதிரி பழைய விஷயங்களை ரொம்ப ஆய்வு செய்வாங்க. ரொம்ப பழைய விஷயங்களை ஆய்வு செய்து அதே ஓல்டு மெமரி வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து கும்பராசிக்குள்ளது. கடைசியா மீனம் வந்து என்னன்னா என்னை உற்றுங்க, நான் தனியாக இருக்கிறேன். என்னை வந்து கூட்டத்தோடு இருப்பாங்க. அந்த கூட்டத்தோடு இருக்கும்போது கூட அவங்க வந்து அப்படியே அவுட்டரில் வெளியில் ஒரு கூட்டம் கூடிச்சுன்னா வெளியில் சுற்றலாமா, அங்கே போயிட்டு வந்தாமா அப்படி சொல்லிட்டு அந்த கூட்டத்தோடு ஊர் சுற்றுறது, தனியாலாம் பண்ண முடியாது. கூட்டத்தோடு ஒரு ட்ராவல் பண்ணுறது, அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு என்ன தில்லாலங்கடி வேலை பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் அந்த நபர் பண்ணுவாங்க. மீனத்தில் குரு இருந்தால் ஆனால் அவங்க அந்த அதெல்லாம் உண்மையான ஒரு பாசம் கொடுக்கக்கூடியவர்கள். மீனத்தில் இருக்கிறவங்க தன் பாசத்தை வந்து உண்மையாக காமிக்கணும், பணம் காசை விட அது வந்து உண்மைத்தன்மை எடுப்பாங்க. அவங்களுக்கு உண்மைத்தன்மை உறவுகளை உண்மையாக நேசிக்கிறது. அதே மாதிரி பழைய பாரம்பரியத்தையெல்லாம் ரொம்ப ரசித்து எடுத்துக்கொள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அதை விட்டு நகல முடியாமல் தவிப்பார்கள் பழைய பாரம்பரியத்தை விட்டு. அதனால் அந்த மீனம் வந்து ரொம்ப கர்மாக்களெல்லாம் சேகரிக்கிற இடம் அதுதான். அதை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுற, நம்ம கர்மாவை ரிமூவ் பண்ணுற இடமும் அது. கருமா சேகரிக்கல, கருமாவை ரிமூவ் பண்ற இடமும் அதுதான். அதனால அது ரொம்ப வலிமையான இடம். மீனம் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட் உள்ளவங்க. சூப்பர் மேம். குரு பார்த்தால் கோடி நன்மை, அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு ஆன்மீக உலா நேயர்களுக்கு அழகா புரிய வச்சிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல.